வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நமக்கு குருக்கள் தேவையா குரு அப்படின்றவர் யாரு அந்த குரு நம்மளோட வாழ்க்கையில என்ன பங்களிப்பாட்ட முடியும் அதே மாதிரி நல்ல குரு அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படி ஒரு நல்ல குரு இருந்தா அந்த நல்ல குரு நமக்கு ஏதாவது பண்ணிருந்தா நம்ம அந்த குருவுக்கு ஆற்ற வேண்டிய பங்கு என்ன அதே போல பல மனிதர்கள் வந்து குருக்களோட உதவி இல்லாமலே தானே அதாவது எனக்கு எந்த குருவோட உதவியுமே இல்லாம நானாதான் எல்லாமே செஞ்சு வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டத்திலேயுமே என்னோட வாழ்க்கையை வந்து நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா இது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல ஒரு குரு அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஒரு காலகட்டத்திலயுமே வழி நடத்துறவங்க தான் நம்மளோட குருக்கள் இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்க்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம போய் சேர்றோம் நமக்கு வந்து எழுத்து கூட்டி ஒரு எழுத்தை எழுதவோ படிக்கவோ எதுவுமே தெரியாது ஆனால் அங்கே நமக்கு சில ஆசிரியர்கள் நமக்கு எழுத்துக்களை எழுதுறதுக்கும் எழுத்துக்களை எப்படி பேசணும் சொல்லணும் அப்படின்றதுக்கும் அழகாக சொல்லி கொடுத்து நமக்கு வந்து அந்த மொழியை கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பல அறிவியல் கலை இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து கல்வி ரீதியாக நம்மளை வந்து வழிநடத்தின ஒரு குருக்கள் தான் சரி இந்த மாதிரி கல்வி ரீதியான ஒரு காரியத்துக்கு நம்ம வழிநடத்துறவங்க மட்டும் தான் நம்மளோட குருவா அப்படின்னு கேட்டா இல்ல நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பள்ளி படிப்பு அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்து உயர்கல்விகளாக இருக்கிற அந்த பிஹெச்டி டாக்டரேட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சமுதாய வாழ்க்கையில நம்மளோட பொருளாதார வாழ்க்கையில நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த வாழ்க்கையில அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற தடைகளையும் நமக்கு இருக்கிற தேடல்களையும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வார்த்தைகளாகவோ அவங்களோட பிரசன்ஸ்னாலேயோ நமக்கு வந்து வழிகாட்டுறவங்க உறுதுணையா இருக்கிறவங்க அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்களோட வார்த்தைகளாக இருக்கலாம் இல்லை அவங்களோட பிரசன்ஸ் வாட் எவர் இட் இஸ் அவங்க தான் நம்மளுடைய குரு இதை நீங்க இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு பெரிய பயணத்துல ஒரு நோக்கத்தோட செயல் உங்களோட வாழ்க்கையில நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படி கடந்து போயிட்டு நீங்கள் நீங்க பல முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கீங்க இருந்தாலும் சில தடைகள் ஏற்படுது இந்த தடைகளை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்படுது அந்த பள்ளத்தை உங்களோட முயற்சினால எப்படியாவது தாண்டிடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க ஆனா முடியல இறங்கியாவது அந்த பள்ளத்தை தாண்டி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா உள்ள நிறைய தண்ணி இருக்குது அப்போ நீங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம திக்கு திசை தெரியாம அலைபாய்ந்து சோர்வோட மனத்துயரோட அங்க அந்த கரையில உட்கார்ந்து நான் பல முயற்சிகள் செஞ்சனே நான் நேர்மையாக தானே எல்லா காரியங்களையுமே செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி ஒரு தடை ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உளமாற நீங்கள் இறைவனையோ இயற்கையோ பிரபஞ்சத்தையோ இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் தேடும்போது அங்கே திடீர்னு ஒரு பாலம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான நீங்கள் நடந்து போவதற்கான ஒரு பாலம் தென்படுது அப்போது நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க ஆஹா இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த பள்ளத்தை எப்படி தாண்டுறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இவ்வளோ அழகான ஒரு பாலம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாலத்தின் வழியாக நீங்கள் அந்த பள்ளத்தை கடந்து அந்த கரைக்கு போய் சேர்றீங்க இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பள்ளத்தை கடக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்த அந்த பாலம் தான் உங்களுடைய குரு உலகத்தில் ஒரு நல்ல குரு அப்படின்றவர் அப்படி தான் இருப்பார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கடினமான காலகட்டங்களையும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற சத்திய சோதனைகள் அதாவது உண்மையின் தேடல்களையும் ஆன்மீக தேடல்களையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கிற பல கேள்விகளுக்கும் விடையாகவும் மாறுதலாகவும் உறுதுணையாகவும் உங்களுக்கு நீங்கள் நடந்து செல்வதற்கு ஒரு பாதையாக இருப்பவர் தான் உங்களுக்கு ஒரு நல்ல குருவாக இருக்க முடியும் சரி இப்போ நீங்க அந்த பாதை அந்த குரு அப்படின்ற அந்த பாலத்தின் வழியாக பாதையின் வழியா கடந்து அந்த பக்கம் போயிட்டீங்க அவருக்கு மேலே ஏறி நீங்க நடந்து போயிட்டீங்க அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் இப்போ அந்த குருக்கு நீங்க என்ன கைமாறா பண்ணலாம் இங்கே தான் பல மனிதர்கள் ஒரு தவறு பண்றாங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தோட கடந்து போயிட்டு இருக்கீங்க அந்த நோக்கத்தோட திட்டங்களோட போயிட்டு இருக்கும்போது சில தடைகள் ஏற்படுது அந்த தடைகளை தாண்டதுக்கு உங்களுக்கு பாலமா இருந்தவர் தான் அந்த குரு இந்த குரு எனக்கு உதவி பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த பாலத்து பக்கத்திலே அதாவது அந்த குரு பக்கத்திலே குருவே சரணாகதி ஆகிடுறது இந்த குருவுக்கு பாத பூஜை அந்த குருக்களுக்கு காலம் வந்து பணிவிடைகள் பண்றது தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை மறந்து குரு பக்கத்திலேயே சரணாகதி ஆகிடுறது இது வந்து ஒரு மிக தவறான ஒரு காரியம் ஒரு ஒரு மனிதர்களுக்குமே வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது அதே போல ஒரு குருவோட நோக்கம் கூட என்னவா இருக்க முடியும் அதாவது ஒரு நல்ல குருவோட நோக்கம் என்ன இருக்க முடியும் அப்படின்னா தன்னை நோக்கி வருபவர்களுக்கு தேடுதல் நிமித்தமாக தன்னை நோக்கி வருபவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் ஒரு பாலமாக இருக்கிறவர் தான் ஒரு நல்ல குருவா இருக்க முடியும் இல்ல நான் உனக்கு ஒரு உதவி பண்ணிட்டேன் அதுக்காக எனக்கு நீ காலம் ஃபுல்லா வந்து பணிவிட பண்ணணும் காலம் ஃபுல்லா எனக்கு காணிக்க செலுத்தணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா உண்மையிலே அவரோட நோக்கத்தில் எங்கேயோ ஒரு பிழை இருக்குது அதே போல் நீங்களும் எனக்கு அந்த குரு வழிகாட்டிட்டாரு அதாவது என்னோட நோக்கம் ரொம்ப பெருசு ஆனால் அதில் ஒரு சின்ன தடைகள் தான் வந்தது கொஞ்சம் தூரம் தான் நடந்துருக்குறேன் அதுக்குள்ளே வந்த தடையை நீக்கிறதுக்கு அவர் அவர் ஒரு உதவியாக இருந்துட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர்கிட்டே நீங்கள் உட்காந்து அவருக்கே நீங்கள் பணிவிட செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நோக்கமும் தடைப்பட்டு போகுது அதே மாதிரி உங்களோட நோக்கமும் சரியில்லை அங்கேயும் ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டிருக்கு அதை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்க்கணும் சரி ஒரு குரு அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க ஒரு குரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எங்கேயோ ஒரு காடுகள்லையோ மலைகள்லையோ உட்கார்ந்து ஞான போதனை கொடுக்குறவரோ இல்லை ஒரு வித்தியாசமான ஆடைகளை அணிந்து கொண்டு தீட்சை கொடுக்குறவங்களோ மட்டுமே உங்களோட குருக்கள் இல்லை இது ரொம்ப மிக நுட்பமான விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடினமான காலகட்டங்களையும் மனசோர்வுகளையும் துயரங்களையும் சில தீவிரமான தேடல்கள் அது எது நிமித்தம் இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உளவியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி பேர்ஸ்னல் உங்களோட உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான உங்களுக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் மனத்தடைகள் இருக்கும்போது நீங்கள் உங்களோட தேடுதல் நிமித்தமாக உங்களோட பாதையில் எங்கேயோ நாடோடியாக நீங்கள் எங்கேயோ பயணம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அங்கே நீங்கள் ஒரு மனிதனை சந்திப்பீங்க உங்களை அறியாமல் உங்களோட வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையுமே அந்த மனிதர்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணும் நீங்க ஏன் சொல்றீங்கன்னே தெரியாம மனம் விட்டு பேசிட்டு இருப்பீங்க அவரும் அதை ரொம்ப கூர்மையா கனிவோட கேட்டு உங்களுக்கு பல வார்த்தைகளை ஆறுதல்களாகவும் அந்த கடினமான காலகட்டங்களையும் அந்த மனத்தடைகளையும் கடந்து நீங்கள் எப்படி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு கூறுவார் அது உங்களோட ஆழ்மனதில் தீவிரமாக பதிஞ்சி ஒரு விதையாக விழுந்து உங்களோட வாழ்க்கையில் அது உங்களுக்கே தெரியாமல் இன்டாஞ்சிபிள் உங்களுக்கே தெரியாமல் அது உங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நாடோடியாக அந்த பயணத்தில் சந்தித்த அந்த மனிதனை நீங்கள் எங்கேயுமே உங்களோட வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் அவர் என்றோ விதைத்த அந்த விதைகள் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஆழ்மனதில் இருந்து உங்களை வந்து அதை வழிநடத்திட்டு இருக்கோம் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் கடந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த உங்களோட சிகரங்களை நோக்கி போயிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க என்னோட வாழ்க்கையில் வந்து நான் தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் சுயம்பா தான் ஒரு ஒரு காரியங்களையுமே வந்து ஃபேஸ் பண்ணி நான் என்னோட வாழ்க்கையின் ஒரு ஒரு காலகட்டங்களையுமே கடந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் ஒரு காலகட்டத்துல நாடோடியா நீங்க எங்கேயோ சந்திச்ச அந்த நபர் உங்களுக்குள்ள போட்ட விதைதான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியாம அது உங்களை வழி இருக்கோம் இது போல மட்டும் இல்லை பல மனிதர்களை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்க கூட மாட்டீங்க நீங்கள் எப்பயோ மனதுயரத்தோட கவலையோடு இருக்கும்போது நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பீங்க அப்படி பேசும்போது அங்கேருந்து வந்த அந்த குரல் உங்களுக்கு மிக ஆறுதல்களாகவும் உங்களை வழி நடத்துகிற நீங்கள் அந்த கடினமான காலகட்டங்களை கடந்து செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு கேட்டலிஸ்டா இருந்திருக்கும் அப்போது அந்த நாடோடியா நீங்கள் எங்கேயோ சந்தித்த நபரும் நீங்கள் நேரில் முகமே பார்க்காத பலகாலமாக உங்களை வழிநடத்திட்டு இருந்த அந்த வார்த்தையும் உங்களுக்கு குரு தான் அந்த குரு அப்படின்றவர் உங்களை விட வயதில் குறைந்தவராக இருக்கலாம் உங்களை விட வயதில் கூடினவராக இருக்கலாம் நீங்கள் எங்கேயோ சந்திச்ச ஒரு நபராக இருக்கலாம் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தாவோ பாட்டியா கூட இருக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் உங்களோட வியாபாரத்துலேயோ இல்லை உங்களோட பிள்ளைகளின் நிமித்தமாகவோ ரொம்ப மனக்கசப்போடு உங்கள் வீட்டில் வந்து உட்காரும்போது அங்கே ஒரு வயதான மூதாட்டி உங்களோட பாட்டியோ இல்லை தாத்தாவோ அது வரைக்கும் அவங்கள நீங்கள் கேர் பண்ணியிருக்க கூட மாட்டீங்க கேர் பண்ணியிருக்க மாட்டிங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க ஆனால் அந்த மாதிரியான கடினமான மனக்கசப்போடு இருக்கும்போது சில நேரங்களில் அவங்க கூறுற வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அருமருந்தால் உங்களோட வாழ்க்கையை அப்படியே அதாவது புத்துயிர் படையை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அவங்கக்கிட்டே இருந்து வரும்போது தான் அது உங்களோட ஆழ்மனதில் பதியும் அப்போ அந்த வார்த்தைகள் உங்களை வழி நடத்தி இருந்தது அப்படின்னா அவங்களும் உங்களுடைய குருக்கள் தான் அதனால் குருக்கள் அப்படின்றவங்க வந்து நீங்கள் பிரத்யேகமாக எங்கேயோ ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தோ இல்லை காணொலிகள் மூலமாகவோ விளம்பரப்படுத்தப்பட்டு நீங்கள் தேடி போகிறவங்க மட்டுமே உங்களோட குருக்கள் இல்லை உங்களையே அறியாமல் பல நேரங்களில் பல வழிகளில் உங்களை வழி நடத்தினவங்க எல்லாருமே உங்களோட குருக்கள் தான் சரி ஒரு மனிதருக்கு தன்னோட வாழ்க்கையில் எத்தனை குருக்கள் இருக்க முடியும் குருன்றவருனா ஒரே ஒரு ஆள் தானே இருக்க முடியும் அது எப்படி வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு குரு இருக்க முடியும் இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அங்கே அங்க உங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து போதனை பண்ணியிருப்பார் பாடங்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு ஆனா நீங்க ஒரு டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்க்கும்போது ஒருவேளை உலக பிரகாரமா வந்து உங்களை விட அவர் கொஞ்சம் மதிப்பில் குறைந்தவராக இருக்கலாம் ஆனா அப்படி அல்ல அவர் ஒரு காலகட்டத்தில் உங்களை வழிநடத்தினர் அதனால நீங்கள் எப்பவுமே அவருக்கு மானசீகமாக நன்றி உணர்வோடு இருக்கணும் இன்னும் அவர் பல குழந்தைகள் அந்த ஐந்தாம் வகுப்பு கடந்து வரும்போது அவர்களுக்கு அவர் வந்து கல்வி ரீதியாக அவங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார் அதனால அவர் என்னைக்குமே குரு தான் குருன்றவர் எப்போவுமே குரு தான் ஆனால் நீங்க வளர்ந்துட்டீங்க அதே தான் இங்கேயும் ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை உறவுகள் சார்ந்த வாழ்க்கை சமூகம் சார்ந்த வாழ்க்கை ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை இந்த ஐந்துலேயுமே உங்களை ஒரு ஒரு காலகட்டத்திலையுமே வழி எல்லாருமே உங்களோட குருக்கள் தான் நீங்கள் வளரும்போது அதாவது உங்களோட வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த ஐந்து காரியங்களை குறித்தும் மிக தீவிரமாக தேடுதல்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உண்மையிலே அந்த நோக்கம் தீவிரமாகவும் உங்களோட நோக்கம் வந்து பரிசுத்தமாகவும் இருக்கும்போது அதற்கான நல்ல குருக்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு காலகட்டத்திலேயுமே அது கேட்டார் போல தென்பட்டுகிட்டே இருப்பாங்க சரி இப்போது ஒரு ஒரு காலகட்டத்திலேயுமே நம்மளை இப்படி வழி இருக்கிற குருக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி பல மனிதர்கள் வந்து இங்கே குருக்கள் நம்மளை வழி நடத்திட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கிறதும் அதே போல் பல குருக்கள் வந்து இவங்க என்னால் பயனடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் பணிவிட செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படி இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது நீங்க ஒருவேளை ஒரு பாலமாக ஒரு குருவை பயன்படுத்தியிருந்தீங்க உங்களுக்கு அவர் பயன்பட்டிருந்தார் அப்படின்னா நீங்க அந்த குருவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது உங்களால முடிஞ்சா உங்களால முடிஞ்சா ஏதாவது காணிக்கைகள் கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா யாரோ ஒருத்தங்க இதே போல உங்கள மாதிரி வாழ்க்கையில கடினப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்கள சொல்லலாம் இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நீங்க அந்த குருக்களுக்கு செய்யற ஒரு கைமாறாக இருக்க முடியும் உண்மையிலே ஒரு பரிசுத்தமான நோக்கத்தோட இருக்கிற ஒரு குரு அததான் விரும்புவார் அதே போல உண்மையிலே வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நான் சொன்ன அந்த ஐந்து காரியங்கள்லேயும் ஒரு தீவிரமான தேடுதலோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற மனிதர்களும் அப்படிதான் இருப்பாங்க சில நேரங்களில் நீங்க தேடி போய் குருக்களை பார்க்க வேண்டியது இருக்கும் சில நேரங்கள்ல குருக்களே உங்களை தேடி வருவாங்க அந்த குருக்கள் தான் நான் சொன்ன போல நாடோடிகளா நீங்க எங்கேயோ சந்திச்ச நபர் ஒருவேளை உங்க வீட்ல இருக்கிற ஒரு வயதான ஒரு பாட்டி தாத்தா இல்ல எங்கேயோ கேட்ட ஒரு குரலா மட்டுமே இருக்கலாம் அதே போல எங்கேயோ ஒருத்தர் ஒரு நல்ல நோக்கத்தோடு எழுதின ஒரு புத்தகம் கூட அந்த வார்த்தைகளை நீங்க படிக்கும்போது அது உங்களோட ஆழ்மனதில் பதிந்து உங்களை அது வழிநடத்திட்டு இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட குருக்கள் தான் அதனால இந்த குருக்கள் அப்படின்றவங்க நீங்க தேடினாலும் தேடாவிட்டாலும் ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்களோட வாழ்க்கையில நீங்க பயணப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க பல வழிகளில் தென்பட்டுட்டே இருப்பாங்க நீங்க இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டதுனால ஒரு நிமிஷம் கொஞ்சம் உங்களோட மனதை ப்ராசஸ் பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதே போல் நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கும்போது எங்கேயோ தடைப்பட்டு இருக்கும்போது தடைகள் ஏற்பட்டிருக்கும் போது மனதுயரத்தோடு இருக்கும்போது உங்களை எத்தனை பேர் பல விதங்களில் வழி நடத்தியிருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பாருங்கள் மானசீகமாக அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கூட நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை அந்த பாதைகளையெல்லாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் அவங்க உங்களுக்கு வழிகாட்டியிருப்பாங்க அதனால் வாழ்க்கையில் குருக்கள் அப்படின்றவங்க இல்லாமல் யாருமே தங்களோட வாழ்க்கையின் பாதைகளை கடந்து செல்ல முடியாது அது கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆரோக்கியம் பொருளாதாரம் ஆன்மீகம் குடும்பம் சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் சார்ந்த விஷயங்களிலுமே உங்களுக்கு குருக்கள் தேவை ஒரு ஒரு காலகட்டத்திலையுமே அப்படி குருக்கள் உங்களை வழிநடத்தி இருப்பாங்க இன்னும் உங்களோட தேடுதல் அதிகமாக இருக்கும்போது அதுக்கான நல்ல நோக்கமும் இருக்கும்போது நல்ல குருக்களை நீங்கள் சந்திப்பீங்க அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத நான் மனசார விரும்புகிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த சேனல்ல பதிவேற்றம் பண்ணுகிற எல்லா காணொலியுமே நீங்க பாக்கணும் அப்படின்றதுல ஒருவேளை இந்த காணொலியை நீங்க இதுவரைக்கும் முழுமையா பார்த்திருந்தீங்கன்னா இது உங்களோட தேடுதலை நிமித்தமாக உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருக்கலாம் அப்படி இந்த வார்த்தைகள்ல உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றமும் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சமும் ஏற்பட்ட மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா இது போல தேவைப்படுற யாரோ ஒரு நபருக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல உங்களுக்கு மேலான தகவல்களோ ஆலோசனைகளோ பயிற்சியோ தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க மேலும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்